வணக்கம், கூகுள் மேப்ஸை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது தான் உண்மை. கூகுள் மேப்ஸை வச்சு இப்போ நீங்கள் 2021 இருக்கிறீங்க, ஒரு புதுமையான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் தாங்க உங்களுக்கு கரெக்டான பிஸ்னஸ். ஏன்னா இது வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கூகுள் மேப். இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறோம், இதுதான் நம்ம தங்கியிருக்க ஏரியா. ஓகே, நம்ம சிங்கப்பூர்லேருந்து நம்ம இப்போ சென்னைக்கு போயிடலாம். சென்னை, ஸோ நான் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே நான் சென்னையை பார்க்கலாம். ஓகே, சென்னைக்கு போயாச்சு. ஓகே, இதுதான் சென்னை நகரம், அழகான நகரம். ஆவடி இங்கே இருக்குது, பெருமாள்பட்டு இங்கே இருக்குது, அம்பத்தூர். ஓகே, இதெல்லாம் இருக்குது சென்னை. ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். திருவள்ளூர் இங்கே இருக்குது. திருவள்ளூர்லேருந்து யாரும் இங்கே வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை டைல்ஸ்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். சென்னை டைல்ஸ்னு சர்ச் பண்ணால் சென்னையில் உள்ள டைல்ஸ் கம்பெனி எல்லாம் இங்கே காட்டும். ஓகே, இந்த பக்கத்தில் எதுவுமே இல்லை, நம்ம இந்த பக்கத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த டாட் டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைல்ஸ் கம்பெனி, இத்தனை டைல்ஸ் கம்பெனி சென்னையில் மட்டும் இருக்குது. இன்னும் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நிறைய சென்னை டைல்ஸ் கம்பெனி இருக்குது. இந்த கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் வந்து இவங்க பிஸ்னஸ் ஸ்டைல் எப்படின்னா, அவங்க ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அந்த ஊர் மக்களை வச்சு தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை அவங்க பண்ணணும். அந்த ஊர் மக்களை, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களை வச்சு தான் இவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணணும். அதை நம்பி தான் அவங்க பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டைல்ஸ் கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து சென்னை டைல்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எப்படி இந்த டாப்பில் இருக்கிறாங்க, கூகுள் மேப்ஸில் இவங்களோட பிஸ்னஸ் செட்டப்ஸ் எப்படி டாப்பில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிஸ்னஸ் செட்டப்பை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க வேலை பார்க்குற டைம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களோட வந்து ரேங்கிங்கில் டாப்பில் இருக்குது. இரண்டாவது வந்து டைல் ஹவுஸ் வடபழனி. ஆனால் இந்த சென்னை டைல்ஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து 2.4. ஸோ அது ஏன் அவங்களுக்கு அப்படி ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் இவங்க வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, இவங்களும் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, 72 ரிவ்யூஸ் இருக்குது. அப்படின்னா இந்த கம்பெனி ரொம்ப செம்மையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை, இவங்களாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய கம்பெனிஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரிவ்யூஸ் இல்லை 2 ரிவ்யூஸ் அப்படி இல்லைனா ஃபோட்டோஸ் இல்லாத கம்பெனிஸை பார்க்கணும். ஓகே, இவங்களுக்கு வந்து டேவி செரமிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிவ்யூஸ் இல்லை அண்ட் ஃபோட்டோஸ் இல்லை. அப்போனா அவங்க கூகுள் செட்டப் பண்ணலை. ஓகே, அதனால இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் செட்டப்பை எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லணும். அடுத்தது இவங்களும் இருக்காங்க, GKR டைல்ஸ் அண்ட் செரமிக் இருக்காங்க, 3 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, ஒரு ரிவ்யூ தான் இருக்குது. ஏன் இவங்களுக்கும் ஃபோட்டோஸ்லாம் இல்லை. அப்புறம் இந்த KAG டீலர்ஸ், பாஷா செரமிக் அண்ட் டைல்ஸ், இவங்களையும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த GKR டைல்ஸ் போய் பார்த்துடலாம். இந்த GKR டைல்ஸில் வந்து வெப்சைட்ஸ் இல்லை இவங்களுக்கு. நம்ம நார்மலாக இவங்களுக்கு வெப்சைட் கிடையாது. ஸோ நார்மலாக கூகுள் பண்ணி பார்க்கலாம் GKR. ஓகே, இவங்களுக்கு வெப்சைட்ஸ் கூட இல்லை. ஸோ இந்த GKR கம்பெனியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கம்பெனி CEO கிருஷ்ணன் கோபி கிருஷ்ணனுக்கு கால் பண்ணி இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எப்படியாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சி காண்டாக்ட் பண்ணி. ஓகே, வியூ மொபைல் நம்பர் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், மொபைல் நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த GKR கம்பெனிக்கு கால் பண்ணி அநேகமாக இந்த ஃபோன் நம்பர் இந்த கிருஷ்ணன் கோபி கிருஷ்ணனோட நம்பராக தான் இருக்கும். நீங்கள் இவருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் ஒரு வெப்சைட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுளில் கரெக்டாக எப்படி நீங்கள் அந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு வந்து சிங்கப்பூரில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுக்கு எப்படியும் ஒரு $200 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் இந்தியாவில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு சர்வீஸுக்கு நீங்கள் ஒரு 4000 ரூபீஸ் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டை பார்த்துட்டு நல்ல தரமான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
கூகுளில் ரேங்கிங் நம்பர் ஒன் வந்துச்சுன்னா பார்த்தப்போ இவங்களோட ரேங்கிங் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த வெப்சைட் அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக போட்டாங்கன்னா இவங்களோட ரேங்கிங்கில் நம்பர் ஒன் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டைல்ஸ் கம்பெனின்னு ஒரு விசாரிக்கிறதுக்கு ஒரு கொட்டேஷன் கேட்கறதுக்காக கஸ்டமர்ஸ் கால் பண்ணும்போது இவங்களுக்கும் கால் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் நிறைய வளரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்னையில் வேறு என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னை பிளம்பர்ஸ். திடீர்னு யாருக்கும் வந்து ஒரு பிளம்பர் சர்வீஸ் தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு விதின் ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸில் தான் தேட பார்ப்பாங்க. ஸோ உடனே சென்னையில் பிளம்பர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடும்போது டாப் த்ரீல இவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சென்னை பிளம்பர்ஸ், மிஸ்டர் பிளம்பர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹரே ராமா பிளம்பிங் ஒர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களையும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கூகுளில் டாப் ரேங்கிங்கில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கூகுளே வராதவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி, ஓகே இப்படி ஒரு கம்பெனி நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, ஆனால் அந்த கம்பெனி கூகுளில் சுத்தமாக வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கம்பெனியும் நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு கூகுளில் செட்டப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எப்படி இந்த பிஸ்னஸ் ரேங்கிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் கூகுள் மை பிஸ்னஸ். கூகுள் மை பிஸ்னஸ்க்கு போயிட்டு உங்களோட பிஸ்னஸ் ஆட் யோர் பிஸ்னஸ் டு கூகுள் அப்படின்னு போடணும். ஸோ இன்னைக்கு உதாரணத்துக்காக நம்ம ஒரு பியூட்டி பார்லரை போடலாம். இது வந்து சாம்பிள் பிஸ்னஸ் தான். ஸோ நான் வந்து பானு பியூட்டி பார்லர்னு போட்டுறேன். பானு பியூட்டி பார்லர் இதுதான் என்னோட பிஸ்னஸ் பேர். பானு பியூட்டி பார்லர் அண்ட் மேக்கப் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் பேரை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு, ஓகே இது வந்து சில கம்பெனி பேர் வந்து வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும். வெறும் பேர் மட்டும் இருந்துச்சுன்னா கிருஷ்ணன் அண்ட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். பிஸ்னஸ் பேர் இங்கே கொடுக்கும்போது கிருஷ்ணன் அண்ட் கம்பெனின்னு மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா கூகுள் சர்ச் பண்ணும்போது வராது. அவங்க என்ன சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்னு கொஞ்சம் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணன் அண்ட் கம்பெனி டைல் சேலர் அப்படின்னு, டைல்ஸ் சேலர் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணன் அண்ட் கம்பெனி சிமெண்ட் சேலர் அப்படின்னு நீங்கள் போடலாம், சிமெண்ட் சப்ளையர் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் கூகுள் சர்ச் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்களோட பேர் வரும். ஸோ இங்கே பிஸ்னஸ் பேர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஷார்ட்டாக ரொம்ப லாங்காக கொடுக்க வேணாம், சுருக்கமாக கொடுக்கணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அழுத்தணும். பிஸ்னஸ் கேட்டகரிஸ் நீங்கள் தேடும்போது, ஓகே பியூட்டி சலூன், ஓகே இங்கே வந்து கேட்டகரிஸ் கொடுக்கும்போது இங்கே ஒன்று தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் க்ரியேட் பண்ண பிறகு இன்னும் நிறைய கேட்டகரிஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு கேட்டகரிஸ் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் அழுத்திடுங்க. அண்ட் டு யூ வாண்ட் டு ஆட் லொக்கேஷன் டு கஸ்டமர்? ஃபஸ்ட்டு நோ போட்டுட்டு நம்ம மற்ற செட்டப்லாம் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் செட்டப் வந்து கொஞ்சம் கஷ்டமானது, இதை வந்து நம்ம பிறகு செய்வோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நோ போட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். யூ வேர் டு யூ சர்வ் யுவர் கஸ்டமர்? ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவை போடணும். நீங்கள் சென்னை ஆள்னா சென்னைன்னு போடணும். இந்த இடத்துல வந்து சென்னை, அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்தில் என்னென்ன இருக்குதோ நீங்கள் போடுங்க, எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் இப்போ சென்னை மட்டும் போட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் சில ஏரியாஸை போடலாம். பாண்டிச்சேரி, பாண்டி, ஓகே பாண்டிச்சேரி, இதெல்லாம் வந்து வேர் டு யூ சர்வ் யுவர் கஸ்டமர்ஸில் ஒரு நீங்கள் உங்களோட சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏரியாவோட பேரை, ஏரியாவோட லொக்கேஷன்ஸை இங்கே கண்டுபிடிச்சி நீங்கள் இங்கே போடணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் கொடுங்க. 91, இது என்னோடய நம்பர் கிடையாது, இது ஒரு குத்து மதிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதை டிலீட் பண்ணிவிடுவேன். ஸோ நாட் டு வரி. ஓகே வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா வெப்சைட் போடுங்க. வெப்சைட் செஞ்ச பிறகு நீங்கள் மறுபடியும் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ சாம்பிளுக்காக நோ வெப்சைட்னு போட்டுடுறேன். ஓகே நெக்ஸ்ட் அழுத்திடுங்க. ஓகே இப்போ செட்டப் ஃபினிஷ், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே இதுதான் லொக்கேஷன் அட்ரஸ் கேட்குது. உங்களோட மெயிலிங் அட்ரஸை அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. இது எதுக்கு கேட்குறாங்கன்னா உண்மையிலே அந்த இடத்துல தான் உங்களோட பிஸ்னஸ் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெயிலிங் அட்ரஸை கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸை கொடுக்கணும், தப்பாக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த அட்ரஸில் கூகுள் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புவாங்க. அந்த போஸ்ட் கார்டில் பின் நம்பர் வரும், ஒரு பின் நம்பர் கொடுப்பாங்க, ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த பின் நம்பரை பிறகு உங்களோட பிஸ்னஸ் செட்டப்பில் வந்து நீங்கள் போடணும். அதை கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி நீங்கள் உண்மையிலேயே அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெரிஃபை பண்ணி டிக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற அந்த பிஸ்னஸ் செட்டப் வந்து கூகுளில் லிஸ்டிங்கில் வரும். ஸோ நான் அதுக்காக இப்போ வந்து நான் இதை வந்து வெரிஃபை லேட்டர்னு போட்டுறேன். எனக்கு இப்போ கொடுக்குறதுக்கு அட்ரஸ் கிடையாது.
ஸோ வெரிஃபை லெட்டர்னு போட்டுறேன். அவங்களே கேட்குறாங்க அவங்களோட பியூட்டி பார்லர் வந்து இந்த மாதிரி டேகிங் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி ஹேஷ்டேக் பண்ணுறதுக்காக அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டியதுக்கு இன்னும் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் இங்கே போடலாம். உங்களோட ஸ்பெஷலைஸ்ட், உங்களோட பிஸ்னஸோட ஸ்பெஷலிஸ்ட், உங்களோட பிஸ்னஸோட ஸ்பெஷாலிட்டிக்கே நீங்கள் இன்னும் ஏட் கஸ்டம் சர்வீஸ் அப்படின்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிஸ்னஸ் அவர்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த டைம்லலாம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த டைம்லலாம் க்ளோஸ் அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரைடே நம்ம லீவ் எடுத்துக்குவோம், சாட்டர்டே மட்டும் போட்டுட்டு நம்மளோட டைம் வந்து பியூட்டி பார்லர் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பியூட்டி பார்லர் ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட், ஓகே, பியூட்டி பார்லர் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஆட் அவர்ஸ் உங்களோட பிஸ்னஸ் அவர்ஸை போட்டுருங்க. ஓகே, உங்கள் அந்த கூகுள் வெப்சைட் மூலிமா உங்களுக்கு மெசேஜ் அவங்க அனுப்புறதுக்கு ஓகேனா ஓகேன்னு போட்டுருங்க, நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, உங்களோட பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் தெளிவாக எழுதணும், ஏன்னா இது மூலிமா தான் உங்களோட வெப்சைட் வந்து இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களோட வெப்சைட்டும் உங்களோட பிஸ்னஸ் செட்டப்ஸும் டாப் ரேங்கிங்கில் வரும். ஸோ நான் ஒரு சாம்பிளுக்காக ரொம்ப டிஸ்கிரிப்ஷன்ஸ் போடலை, சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நிறைய டிஸ்கிரிப்ஷன் போடுங்க, ஏன்னா இதை வச்சு தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து ரேங்கிங்க்கு வரும். ஓகே, உங்களோட பிஸ்னஸோட கடையோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து இங்கே போடலாம். நீங்கள் உங்களோட பிஸ்னஸோட கடையை ஃபோட்டோ பிடிச்சி, உங்களோட பிஸ்னஸோட ஃபேக்ட்ரி டைல்ஸ்னால் ஃபேக்ட்ரிஸை ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல ஆட் ஃபோட்டோஸில் போட்டுடலாம். நான் இப்போதைக்கு நான் இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, கண்டினியூ. இப்போ நம்மளோட பிஸ்னஸ் செட்டப் ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு, வெரிஃபிகேஷன் மட்டும்தான் தேவை. இப்போ நீங்கள் அந்த அட்ரெஸ்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் கார்டு வரும். போஸ்ட் கார்டு வந்த பிறகு தான் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட கூகுளில் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனல் போஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அண்ட் கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் அவங்க வந்து உங்கள் கம்பெனியை ரிவ்யூ பண்ணணுன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து 5 ஸ்டார் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லர் கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனல் போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் கூகுள் மேப்ஸ்லேயே அந்த ப்ரொமோஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் க்ரியேட் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட் ஆஃபர்னு கிளிக் பண்ணுங்கள். அக்னி ட்ரீட்மெண்ட், அக்னி ட்ரீட்மெண்ட் 50% ஆஃப் அப்படின்னு போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கூட போட்டுடலாம். ஓகே, அந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு, ஆஃபர் எத்தனை நாளைக்குன்னு கேட்பாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இது ஃபார் எவராக இருக்கிறதுக்காக நீங்கள் மேபி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் கூட போடலாம். ஸோ நவம்பர் லாஸ்ட் வரைக்கும் போட்டுருங்க. அண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸை தேடும் போது அவங்களுக்கு இந்த ஆஃபரும் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை பார்த்துட்டு கூட அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் கூகுள் வந்து பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் இந்த மாதிரி ஒரு அப்பர்ச்சுனிட்டி கூகுள் கொடுக்குறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் டைமை போடலாம், கொடுக்குற ஆஃபரை போடலாம், பிஸ்னஸோட ஃபோட்டோஸை போடலாம், அவங்களோட பிஸ்னஸை வெளி காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஃபேஸ்புக் மூலிமா மட்டும்தான் நம்மளாட்டி வந்து நம்மளோட பிஸ்னஸை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே ஒரு ஃபேஸ்புக் பேஜ் செஞ்சுருவாங்க. ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கம்பெனி ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது, இதை எப்படி செய்யணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள நிறைய பிஸ்னஸை நீங்களே போய் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. உங்களோட பேக்கேஜ் ரேட்டிங்லாம் எப்படின்னு நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு ஆளை கூட செய்ய வேண்டியதில்ல, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாம். இது ஒரு நல்ல நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. அப்படி உங்களுக்கு இந்த செட்டிங்ஸை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைவர்ஸுக்கு வந்தீங்கன்னா, கூகுள் பை பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி 28 வெள்ளிக்கு அவங்களே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துடணும், அதாவது அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அனுப்பணும், அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரி ஃபோட்டோஸ், அப்புறம் அந்த போஸ்ட் கார்டு வந்துட்ட பிறகு அந்த பின் நம்பர்ஸை உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட், அதாவது இது வந்து 28 வெள்ளினா நீங்கள் உங்களோட கிளைண்ட்டை நீங்கள் ஒரு 200 வெள்ளின்னு சார்ஜ் பண்ணி நீங்கள் வெறும் 28 வெள்ளி தான் இவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க.
மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். நீங்களே செய்யலைன்னா கூட யார்கிட்ட கொடுத்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து 107 பேர் செஞ்சுருக்காங்க. ஓகே, இவங்க அதே தான் செஞ்சு கொடுக்குறாங்க கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்னு. ஆனால் இவங்க வந்து 35 வெள்ளி சிங்கப்பூர் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்கள்ட்ட 107 பேர் செஞ்சு ஆல்மோஸ்ட் 4.9 பார்க்க போனால் ஆல்மோஸ்ட் 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒருத்தவங்கள்ட்ட கூட நீங்கள் கொடுத்து செய்ய சொல்லலாம். செஞ்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதை நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இப்போ உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் நீங்கள் அந்த கரெக்டான பிஸ்னஸை கண்டுபிடிச்சி இப்போ உங்கள் ஊருக்கு சுற்றிலும் உள்ள எந்த பிஸ்னஸை கரெக்டான பிஸ்னஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிற விதத்தில் தான் இருக்குது அவங்க உங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்களா இல்லையான்னு. அது நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியில் நான் கரெக்டாக அழகாக பேசி கூகுள் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள இதை ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ஏன்னா இப்போ உலகமே எல்லாம் இன்டர்நெட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் ஃபோன் தேவைப்படுது. ஃபோனில் தான் இப்போ எல்லாம் உலகமே இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத அவங்க ஒத்துக்கொள்வாங்க. அண்டு ஓகே, உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.